வணக்கம். ஏஎஃப் செய்திகளுக்காக அர்ணால் விநாயகமூர்த்தி. தலைப்பு செய்திகள். டெல்லியில் ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வர பாஜக முயற்சி, சட்டசபையில் சரமாரி குற்றச்சாட்டு. கொரோனாவுக்கு பின் எதிர்ப்பு சக்தி குறைந்து தொற்றுகள் அதிகரிப்பு, எய்ம்ஸ் நிபுணர் அதிர்ச்சி. அமலாக்கத்துறை கைதுக்கு எதிரான மனு தள்ளுபடி, சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்ய கெஜ்ரிவால் முடிவு. தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டில் கொரோனா பெருந்தொற்றுகளால் லட்சக்கணக்கானோர் உயிரிழந்தனர், கோடிக்கணக்கானோருக்கு தொற்று ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டது. தொற்று பரவலை கட்டுப்படுத்த கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் ஷில்பா சர்மா கூறும்போது, கொரோனா பெருந்தொற்றுக்கு பின்னர் மற்றும் கொரோனா தடுப்பூசி போடப்பட்ட பின் நோய் எதிர்ப்பு சக்தி மக்களிடையே குறைந்து காணப்படுகிறது என அதிர்ச்சி தெரிவித்துள்ளார். தொற்றிலிருந்து மீண்டு வந்துள்ள மக்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து போன நிலையை எதிர்கொண்டுள்ளனர். இதனால் வைரஸ் தொற்றுகள், சளி தொற்று ஆகியவை அதிகரித்துள்ளது. இது 3 முதல் 4 நாட்களுக்கு மேலாக நீடிக்கும் நிலையும் உள்ளது என கூறியுள்ளார். குடல்வால் அழற்சி, பித்தப்பை அழற்சி, அழற்சி நிலைமைகள் போன்றவை அதிகரித்துள்ளது. இதனால் தோல் அரிப்புகள் போன்ற பல ஒவ்வாமைகளும் ஏற்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். நீரிழப்பால் உறைதல் ஏற்படுவதும் அதிகரித்துள்ளது. இந்தோனேஷியா நாட்டின் மேற்கு பப்புவா மாகாணத்தில் இன்று காலை 7 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது. அம்மாகாணத்தின் ரன்சிகி நகரை மையமாக கொண்டு 11 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 6.0 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் அதிர்ந்தன. இதனால் மக்கள் பீதியடைந்தனர். அதேவேளை நிலநடுக்கம் தொடர்பாக சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடப்படவில்லை. இதனிடையே கடந்த சில நாட்களுக்கு முன் தைவானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 13 பேர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பீகார் மாநிலம் சிவான் மாவட்டத்தில் உள்ள மார்வா பகுதியைச் சேர்ந்தவர் சுனிதி தேவி, வயது 35, விவசாய பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். இவர் நீத்து தேவி, வயது 30 என்ற பெண்ணுடன் சேர்ந்து இன்று வயல் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது சுனிதி தேவியின் குழந்தைகளான தில்பகர், வயது 6 மற்றும் குஷி குமாரி, வயது 5, இருவரும் அருகே விளையாடி கொண்டிருந்தனர். குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்த பகுதியின் அருகே தண்டவாளம் இருந்துள்ளது. குழந்தைகள் விளையாடி கொண்டே தண்டவாள பகுதிக்கு சென்றனர். அப்போது திடீரென தண்டவாளத்தில் அம்ரபாலி எக்ஸ்பிரஸ் ரயில் வேகமாக வந்து கொண்டிருந்தது. ரயில் வருவதை கவனித்த சுனிதி தேவியும் நீத்து தேவியும் குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக தண்டவாளத்தை நோக்கி ஓடினர். ஆனால் அதற்குள் வேகமாக வந்த ரயில் குழந்தைகள் உட்பட 4 பேர் மீதும் பயங்கரமாக மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த போலீசார் உயிரிழந்தவர்களின் உடல்களை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ரயில் மோதி 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் முன்னாள் துணை முதல் மந்திரியான மணீஷ் சிசோடியா மற்றும் மந்திரியாக இருந்த சஞ்சய் சிங் கைது செய்யப்பட்டனர். விசாரணைக்கு பின்னர் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். எனினும் 6 மாத சிறைவாசத்திற்கு பின்னர் சஞ்சய் சிங் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த வழக்கில் டெல்லி முதல் மந்திரி மற்றும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான அரவிந்த் கெஜ்ரிவாலை விசாரணைக்கு ஆஜராகும்படி அமலாக்கத்துறை அவருக்கு 9 முறை சம்மன் அனுப்பிய போதும் நேரில் ஆஜராகவில்லை. இது தொடர்பான வழக்கு டெல்லி ஹைகோர்ட்டில் நடைபெற்றது. எனினும் கெஜ்ரிவாலின் வழக்கை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதே போன்று அமலாக்கத்துறை கைதுக்கு தடை விதிக்கவும் டெல்லி ஹைகோர்ட் மறுத்துவிட்டது. இதன் தொடர்ச்சியாக கடந்த 21ஆம் தேதி அமலாக்கத்துறை குழுவினர் கெஜ்ரிவாலின் வீட்டிற்கு சென்று சோதனையில் ஈடுபட்டனர். 2 மணி நேர சோதனை மற்றும் விசாரணைக்கு பின்னர் அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் கெஜ்ரிவாலை அன்றிரவு கைது செய்து அழைத்துச் சென்றனர். அவரை April 15 வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் அவர் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். நேற்று முழு சூரிய கிரகணம் வட அமெரிக்கா முழுவதும் வானத்தை அலங்கரித்து பகலை இரவாக மாற்றும் வகையில் வானியல் பார்வையாளர்களை வசீகரிக்கும் வகையில் நடந்தது. இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவிலிருந்து பார்க்க முடியாது என்றாலும் இந்தியாவிலும் இதன் மறைமுக தாக்கங்கள் இருந்தது. சூரிய கிரகணத்தை அனுபவிக்கும் வாய்ப்பு பெரும்பாலும் வாழ்நாளில் 1 முறை மட்டுமே பலருக்கும் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இந்த முறை அமெரிக்கர்களுக்கு அதை பார்க்கும் வாய்ப்பு கிட்டியுள்ளது. ஜோதிடத்தில் இது 500 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் அபூர்வமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்திய நேரப்படி முழு சூரிய கிரகணம் 9:12 தொடங்கி அதிகாலை 2:22 முடிந்தது. மெக்சிகோவின் பசிபிக் கடற்கரையானது முதன் முதலில் காலை 11:07 சூரிய கிரகணத்தை அனுபவித்தது. அமெரிக்கா மெக்சிகோவில் ஒரு வைர வளையம் போல சூரிய கிரகணம் நிகழத் தொடங்கி உச்சமடைந்தது.
ஏராளமானோர் சூரிய கிரகணத்தை பார்த்து ரசித்ததோடு புகைப்படம் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். ரஷ்யாவில் நடைபெற்று வரும் உலக செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்துக்கும் நார்வேயின் மேக்னஸ் கார்ல்சனுக்கும் இடையேயான 6வது சுற்று ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 5வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை ராஞ்சியில் நடைபெறுகிறது. இந்தியா 4-0 என்ற ஆட்டக்கணக்கில் ஏற்கனவே தொடரை கைப்பற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்றைய செய்திகளை முடிக்கும் முன் வானிலை செய்திகள். தமிழகத்தில் நாளை ஆங்காங்கே லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாள் ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, சிவகங்கை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், மதுரை ஆகிய தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும், வட தமிழக மாவட்டங்களில் ஆங்காங்கே இதேபோல் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் முடிவடைந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் அதிகபட்சமாக 9 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இன்றைய வானிலை செய்திகளோடு விடைபெறுவது அர்ணால் விநாயகமூர்த்தி. வணக்கம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் ஜனாதிபதி ஆட்சியை கொண்டுவர பாஜக முயற்சி, சட்டசபையில் சரமாரி குற்றச்சாட்டு, கொரோனாவுக்கு பின் எதிர்ப்பு சக்தி குறைந்து தொற்றுகள் அதிகரிப்பு, எய்ம்ஸ் நிபுணர் அதிர்ச்சி, அமலாக்கத்துறை கைதுக்கு எதிரான மனு தள்ளுபடி, சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்ய கெஜ்ரிவால் முடிவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. வணக்கம்.